போற இடத்துல ஏதாவது பிரச்சனை பண்ணி மாட்டிக்கிட்டா ஜிபியின் சித்ரா தேவி வீட்டு வேலைக்காரின்னு சொல்லிட்டு தப்பிக்கலான்னு மட்டும் பாக்காத. இந்த வீட்டு பேரை சொல்றது உனக்கு வேணா பெருமையா இருக்கலாம், ஆனா அது எங்களுக்கு அசிங்கம். புரியுதா? நீ அப்படி பண்ணா எங்க மானம் தான் போகும். அதனால ஒழுங்கா இரு. இதோட இந்த வீட்டுக்கும் உனக்கும் இருந்த உறவு அறுந்து போச்சு. போ. ருத்ரையா, அதனால இவ இந்த வீட்லயே இருக்கட்டும். அனுப்பிட்டு இவளை கண்காணிக்க நாம ஒரு ஆள் போட முடியாது. இவ இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரியா இருக்கிறது தான் நமக்கு சேஃப்டி. நீங்க இவள உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க ருத்ரையா. துர்கா, நீ போமா, நீ போய் உன் ரூம்லயே தங்கிக்க. அப்புறம் துர்கா, நீ வேலைக்காரிங்கிற எல்லை கோட்டை தாண்டக்கூடாது, சரியா? பெரிய பிரச்சனை ஆகாம எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. துர்கா இனிமே இங்கதான் இருக்க போறா. வாய் இருக்குன்னு வாண்டடா பேசக்கூடாது. அமைதியா இருந்திருந்தா அவளா வெளியில போயிருப்பா. அசிங்கப்படுத்துறேன்னு வார்த்தைய அள்ளி விட்ட, அது வச்சு செஞ்சிடுச்சு. அவ திரும்பவும் இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா வந்துட்டா. இப்படியே பேசிட்டு இருந்தன்னா அவ இந்த வீட்டுக்கு முதலாளி ஆனாலும் ஆயிடுவான். இருக்குன்னு யாரு வாண்டடா பேசிடாதீங்க, வச்சு செஞ்சுட்டு போயிடுவாங்க. அப்புறம் ஏன் நிலைமை தான் உங்களுக்கும்? அம்மா துர்கா, என்னம்மா வந்ததும் வராததுமா அதுக்குள்ள உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா? இல்ல, ஆள் இல்லைன்னு தூசியெல்லாம் படிஞ்சு கிடந்தது, அதான் நான் சுத்தம் பண்ணிட்டு இருந்தேன். சாரிம்மா, இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா உன்னை நான் இந்த வீட்டை விட்டு அனுப்பியிருக்க மாட்டேன். போலீஸ் உன்னை ரொம்ப அடிச்சிட்டாங்களாம்மா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுமா. தெரிஞ்சோ தெரியாமலோ நானும் இதுக்கு ஒரு காரணம் ஆயிட்டேன். நீங்க இதெல்லாம் தெரிஞ்சா பண்ணீங்க, என்னுடைய கெட்ட காலம் இப்படி ஆயிடுச்சு. அதுக்கு போய் நீங்க ஏன் மன்னிப்பு கேக்குறீங்க? உங்க மேல எந்த தப்பும் இல்லைங்க ஐயா. உன்னோட நல்ல மனசுக்கு எதுவுமே ஆகாதுமா, நல்லதுதான் நடக்கும்.
இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிடுமா? அதுக்கப்புறம் நான் உன்னை அந்த ஆசிரமத்துக்கு கொண்டு போய் விட்டுறேன். ஏன்னா அந்த ஆசிரமம் தான் உனக்கு பாதுகாப்பான இடமா. துர்கா, அந்த பச்சளம் மருந்து ரெடி பண்ணி தரியா? சரிம்மா, எப்பவும் எல்லையை மீறி நடக்காத, என்ன புரிஞ்சுதா? சரி, வரும்மா. என்ன சொல்லிட்டு போறாரு எங்க அம்மாவோட விசுவாசி? எனக்கு நல்லதுதான் சொல்லிட்டு போறாரு. நல்லதே அவருக்கு தெரியாது. எனக்கு எதிராக என்னென்ன கெட்டது பண்ண முடியுமோ அத்தனையும் கரெக்டா பண்ணுவாரு. எனக்கு நல்லதுதான் பண்றாரு. ஓ, இது அந்த போலீஸ் கிட்ட உன் அடி வாங்க வச்சாரு, அந்த நல்ல விஷயத்த சொல்றியா? அவரால் தானே உனக்கு அந்த கெட்டது நடந்துச்சு. அப்புறம் நல்லது பண்றாருன்னு கதெல்லாம் விடுற, அந்த விசுவாசி உனக்கு பண்ண ஏதாவது ரெண்டு நல்லத சொல்லு பாப்போம். நிறைய பண்ணிருக்காரு. அத சொல்றதை விட இனி எனக்கு செய்ய போற நல்லது பத்தி சொல்றேன். இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போய் ஆசிரமத்துல தங்க வைக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் யாருமே என்ன தொந்தரவு பண்ண முடியாது. இதுதான் ருத்ரையா எனக்கு செய்ய போற பெரிய நல்லது. மிஸ் துர்கா, இனிமே யார் நினைச்சாலும் உன்னை இந்த வீட்டுல இருந்து வெளியில அனுப்பவே முடியாது. நான் நினைச்சா மட்டும்தான் உன்னால இந்த வீட்டை விட்டு வெளியில போக முடியும். ஆனா என்னோட உயிரை இந்த வீட்டை விட்டு நான் எப்படி வெளியனுப்ப முடியும்? சோ இந்த ஜென்மத்துல இந்த வீட்டை விட்டு உன்னால வெளியேறவே முடியாது. நீங்க நினைச்சாதான் நான் இங்க இருந்து போக முடியும்னா, நீங்க என்ன வெளியனுப்புற மாதிரி நான் நடந்துக்குவேன். பகல் கனவு காணாம மாமாவுக்கு சூட ஒரு காஃபி போட்டு ரூமுக்கு கொண்டு வா. ஓகே, பை. நீ மாம், எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். சொல்ல பர்ணா, என்ன வேணும்? என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் அமிர்தா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் தாலி எடுத்து கொடுத்த மேரேஜ் நடந்துச்சு அவதானே? அவளேதாம்மா. அவளுக்கு ஏதாவது ஃபைனான்ஸ் பிரச்சனையா? பணம் ஏதாவது வேணுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அவ யுஎஸ்ல செட்டில் ஆகி நல்ல ரிச்சா இருக்கா. அவளோட தம்பி தான் சென்னையில வந்து செட்டில் ஆகலான்னு முடிவு பண்ணிருக்கான். அவங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இங்க சொந்தம்னு அவங்களுக்கு யாரும் இல்ல. அதனால சொந்தமா ஒரு ஃபிளாட் வாங்கி சென்னையில செட்டில் ஆகுற வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா கொஞ்ச நாளைக்கு தம்பி உங்க வீட்டுல தங்க வச்சுக்க முடியுமான்னு அமிர்தா கேட்டாமா. இதெல்லாம் ஏன் ஏன் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க? நம்ம வீட்டிலே தங்கவே, நாம ஹெல்ப் பண்ணாம வேற யாரு ஹெல்ப் பண்ண போறா? ஓகே மாம், தேங்க் யூ சோ மச். அப்போ நம்ம அவுட் ஹவுஸ் தங்க ரெடி பண்ண சொல்லிடுறமா. அந்த பையன் நம்ம வீட்டுக்கு கெஸ்டா வரான், அவனை போய் அவுட் ஹவுஸ்ல தங்க வைக்கிறேன். மது தங்க இருந்த ரூம்ல தங்கவை. ஓகே தானா? ஓகே மாம், அதே மாதிரி பண்ணிடுறேன். அப்புறம் மாம், மது இங்க திரும்ப வரமாட்டான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? கண்டிப்பா வருவா. வந்த உடனே ரிஷி கூட கல்யாணம் நடந்துரும். அப்புறம் ரிஷியோட தங்க போறா. அப்புறம் எதுக்கு அவளுக்கு தனி ரூம்? அதுக்காக தான் மது ரூம்ல அந்த பையனை தங்க சொன்னேன். மாம், உங்க கனவு நிறைவேறாது. ரிஷிக்கும் மதுவுக்கும் கல்யாணம் நடக்கவே நடக்காது. நான் நடத்தவும் விட மாட்டேன். பாவம், நீங்க ஏமாற போறீங்க. நீ நினைக்கிறது எதுவும் நடக்காது, நீ ஏமாறதான் போற. என்னடா யோசிக்கிற? நான் எதுவுமே பண்ணல, அவளே என்ன தெரியும் வீட்டுக்கு வந்துட்டா மச்சி. அப்போ ஆண்டவன் கண்டிப்பா என் பக்கம் இருக்கான்னு தானே அர்த்தம்.
சிரிடா சிரி, கூடி சீக்கிரம் உன் சிரிப்பு காணாம போக போது. முறுக்கடா மீசைய, இந்த முறுக்கு மீசைக்க பத்து பொண்ணுங்க விழுவாளுங்களே. சுந்தர பாண்டி கௌதம் ஃபாரின் சரக்கோட வரப்போறா. இன்னையில இருந்து ஃபாரின் சரக்கு அடிக்கிறோம். ஃபேஸ் ஸ்கின் எல்லாம் பல பலன்னு மின்ன போகுது. ஐ ஜாலி. என்ன Very big house. Wow. Take a selfie. Look there. Yeah. Ah. Yes. Yeah, come closer. Yeah. Hi Gautam. Hey, hi. One sec, huh? Cheese. Good. Hey, hi. Hi. How are you? I'm good. How are you? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். How are you? நல்லா இருக்கேன். சுந்தர்? ஆ, நான் தான். Hi. Come on, baby. We'll take one more selfie. Yeah. Hey, you know, watch up, Ray. I like this traditional costume. And I like her too. தங்க சொல்லிடுவாங்க I mean, Angasana bus, Chitra Maaku pidikave pidikadu. Wow, this big. Nice, na? Good. Even guest illa, sutta waste. Even adichu kuppaila podanum. Hey, see the pigs, huh? Gautam, time up. Yeah. Durga. You. Luckage alla eduthu vai. அப்புறம் வாட்? ஓகே கௌதம், ஜர்னி எப்படி இருந்தது? வாஸ் குட் யார். சரி, ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன். எங்க குட்டி? அவன சீ ஹர், அவ ஹாஸ்டல்ல இருக்கா. ஓகே, இட்ஸ் ஆல் கோயிங் குட். ஹ குட் னா துர்கா, நான் என்னோட லக்கேஜ்ல எடுத்துக்கிறேன். தேங்க் யூ பாஸ். கொஞ்சம் பொறுமையா இருங்க பாஸ், இருங்க பாஸ், நான் பாத்துக்கிறேன் பாஸ், பொறுமையா இருங்க. I'll take care of my luggage. Durga, okay. Thank you. My sweet bro. Hey, hi man. How are you? What's up, bro? Yeah, aalu kaiya vada pidikira. Bro. Innikinda kaiyala sore thinga kudadane.
ப்ரோ ப்ரோ, யுவர் காஸ்டியூம் இஸ் டூ குட் மேன். ஹ்ம், யா, யூ லுக்ஸ் குட். சம்மா மாட்டமா. கண்ணில் தண்ணி வரத மறுக்க கண்ணாடி போடுறான் ப்ரோ. ப்ரோ, வீட்டுக்குள்ள போயிடலாமா ப்ரோ? வாங்க போலாம். போலாம், அதுக்கு முன்னாடி இந்த பஸ் கண்ணாடி கலட்டு. ஓகே கௌதம். மாம், வாவ் மாம். என்ன ப்ளஸ் பண்ண நல்லா இருப்பா. பரவாயில்லையே, யூஎஸ்ல இருந்தாலும் தமிழ் கல்ச்சர் மாறாம இருக்க. வெரி குட், தேங்க்யூ. பாஸ் ரெமோ மாதிரி இருப்பான்னு பார்த்தா அண்ணிய நம்பி மாதிரி பண்றான். இவங்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் பாஸ். ஆளுக்கு தகுந்த மாதிரி இடத்த மாத்தி கரெக்டா காக்கா பிடிச்சி காலில் விழுந்துறான் பாஸ். இவன் அவன் யார வேணா காக்கா பிடிக்கட்டும், காலில் விழுட்டும். ஆனா என் வழியில குறுக்க வந்தா உனக்கு டின்னு கட்டி ஓட விட்டுருவேன். நீ இதை எடுத்துட்டு உள்ள போ. இது என் ப்ராப்பர்ட்டி, நீ தொடக்கூடாது. ஆளை பாரு. டிராவல் எல்லாம் அப்படி இருந்தது? யா யா, இட் வாஸ் ஃப்ரெஷ் அப் ஆயிடுச்சு. பிரேக்பாஸ்ட் சாப்பிடலாம். யா ஷோ. துர்கா, கௌதம் ரூம் கூட்டிட்டு போ. பேபிமா, நான் கூட்டிட்டு போறேன். நான் எதுக்கு இங்க இருக்கேன் நான் பாத்துக்கறேன். பனி காய், வாங்க கௌதம், வாங்க. உங்ககிட்ட நான் தனியா பேச வேண்டியது நிறைய இருக்கு, வாங்க. Hi, good morning. வந்துட்டோம் பர்சு வாங்க. I think I'm late. Forgive me, huh? என்ன கௌதம்? ஹா. எல்லாரும் இங்க இருந்து போய் யுஎஸ்ல செட்டில் ஆக ஆசைப்பட்டு கியூல நிக்கறாங்க. நீ அங்க இருந்து இங்க வந்து செட்டில் ஆகணும்னு ஆசைப்படுற? ஆ, தமிழ் ட்ரெடிஷன். That's why. I love Tamil. Tamil culture enak avlo pidikum. Udaharanathukku enak vandu Tamil paramparayam padi vaalanonu aasa padran. Example ku Chennai la vandu paavada thavani katti iruka ponnungala paatha vaanavila paakra mari avlo apurvama iruk. Poruma poruma. Durga, I love your traditional costume. I like it. என்ன மார்க்கும்? அவரு குடிக்க தண்ணி தண்ணி கேக்குறாரு. ரிஷி, இட்ஸ் எ குட் ஜோக் மேன். போட பண்ணிவாயா. ஐ லவ் இட். ஓகே, வாட்ஸ் ஆர் டுடே மெனு மேன்? இட்லி, தோசை, சாம்பார், தேங்காய் சட்னி, கார சட்னி. ஓ கம் ஆன், இட்ஸ் எ யூஷுவல் மெனு. இட்லி, தோசை எல்லாம் எனக்கு வெரைட்டியா சாப்பிடணும். ஐ லவ் டு ஈட். இங்க வில்லேஜ் ஃபுட் கிடைக்குமா? களி, களி வேணுமா? ஓ களி, எஸ் ஐ லவ் மேன். ஓ, இப்பவே கிடைக்குமா? ஜெயிலுக்கு போனா கண்டிப்பா கிடைக்கும்டா களி. கேப்பங்களி, வெந்தய களி, உளுத்தங்களி, எது சார் வேணும்? ஏய், களில இவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கா? ஓகே, யூ நோ ஹவ் டு ப்ரிப்பேர்? உடனே உனக்கு ப்ரிப்பேர் பண்ண தெரியுமா? சொன்னீங்கன்னா 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிடுவேன். துர்கா, நீ வேற இவ்வளவு இன்னசென்டா இருக்கியே. ஹே, தட்ஸ் கிரேட் மேன். உன்னால என்ன களிய ரெடி பண்ணி எடுத்துட்டு வர முடியுமோ அத டக்குனு ரெடி பண்ணி எடுத்துட்டு வரியா? கேக்கணும்னு நினைச்சேன், ரிஷிக்கு எப்ப கல்யாணம்? மது ப்ராஜெக்ட் விஷயமா லண்டனுக்கு போயிருக்கா, அவ வந்ததும் கல்யாணம் தான். ஹே ரிஷி,
Congrats, man. So you're gonna get married soon, huh? Good. Rishi, Madhu. Hey, name combination is super, huh? Rishi, இப்பவே மாப்பிள்ள கலை வந்துடுச்சு. உனக்கு கொலை பண்ணதாண்ட வெறி வருது. என் மாப்பிள்ள எப்பவும் கலையாதான் இருப்பான். அது மட்டும் இல்ல, கலகலப்பாவும் இருப்பான். அதோட இந்த வீட்லயே வந்த லக்கி ஃபேஸ் அப்படியே எங்க அத்தை மாதிரி. என்னத்த, நான் சொல்றது கரெக்ட் தானே? எப்படி என் மூவ்? முதல்ல கௌதம் கிட்ட இருந்து சரக்கு பாட்டில உஷார் பண்ணணும். அடுத்து நம்ம தேதை, அதுக்கு காரா சாரமா ஏதாவது சைட் டிஷ் ரெடி பண்ண சொல்லணும். சந்தோஷமா சரக்கு அடிச்சு எத்தனை நாள் ஆச்சு. இவன் எத்தனை பாட்டில் வாங்கிட்டு வந்திருப்பான்? எத்தனை வாங்கிட்டு வந்தா என்ன, அதுல ஒண்ணு கன்ஃபார்ம். வாவ், சூப்பர் பாஸ். கலியவே இப்படி மோப்ப முடிக்கிறானே, அதானடா.